हाय स्टूडेंट्स, गुड मॉर्निंग टू ऑल। वेलकम टू अवर डिपार्टमेंट। எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் ஸ்டடீஸ்க்குள்ளே வரீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு இப்போ தான் டிபார்ட்மெண்ட்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்க. நீங்கள் ஃபஸ்ட் இயரில் இது வரைக்கும் படித்தது எல்லாமே இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இதெல்லாமே நீங்கள் டென்த் டுவெல்த் இதில் படித்தது தான். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் இயர் படிக்கிறது கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் படிக்க போகிறது அந்த வார்த்தைகள், அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்குறது கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் கவனமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? ஓகே, இப்போ உங்கள் செகண்ட் இயர், அதாவது இந்த தேர்ட் செமஸ்டரில் உங்களுக்கு மூணு தியரி பேப்பர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சர்க்யூட் தியரி, செகண்ட் ஒன் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் ஒன், அண்ட் லாஸ்ட் தேர்ட் ஒன் வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ். சரி, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் சொன்னீங்கல்ல சர்க்கியூட் தியரி, அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக் பேப்பர். ப்ராப்ளமேட்டிக் பேப்பரை நீங்கள் ஏற்கனவே படித்தது அந்த ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்கல்ல, ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், கெப்பாசிட்டர் இன் பேரலல் சீரியஸ், அப்புறம் தியரம்ஸ் அப்படின்னு இருக்கும். செகண்ட் ஒன் மெஷின்ஸ் ஒன், மெஷின்ஸ் ஒன்ல நீங்க மோட்டார், ஜெனரேட்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இது ரிலேட்டடாக நீங்க படிப்பீங்க. இந்த மூணாவது இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ், இடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நீங்க இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் டிவைஸ்னு வேற ஒன்றும் இல்லை, உங்க நார்மலா வீட்டில் பார்க்குற டிவி அல்லது உங்க கையிலே வச்சிருக்க மொபைல் ஃபோன்லாம் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய டிவைஸ், சரிங்களா? அந்த பேசிக்கான டிவைஸ் வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம படிக்க போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. இப்போ நீங்கள் செகண்ட் இயரில் படிக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக், சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சாதான் நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய செமஸ்டரில் இருக்கக்கூடிய பாடங்களை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து பேஸ்மெண்ட்டாக ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இப்போ நீங்கள் ட்ரிபிள்இக்கில் என்ட்ரா இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மூணு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது படிச்சிங்கன்னா அடுத்து வரக்கூடிய செமஸ்டரில் படிக்கக்கூடிய பாடங்கள் வந்து உங்களுக்கு இது ரிலேட்டடாக வர்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவே உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து படிக்கக்கூடிய அந்த பாடங்களை படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா புரிஞ்சு படிங்க. ஏதாவது ஒரு டவுட்னாலும் கேளுங்க, ஓகேவா? இப்போ என் பேர் வந்து அழகேந்திரன், நான் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ் எடுக்க போகிறேன், இடிசி. சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லியிருப்பாங்க, ஈஸியான சப்ஜெக்டு தான், ஆனால் நீங்கள் புரிஞ்சு படித்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதேமாரி பாடம் நடத்தும் போது நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா அதுவே போதும், வீட்டில் உட்காந்து இதுக்குன்னு தனியாக படிக்கணும், டைம் ஒதுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் கிளாஸ் எடுக்கும்போது அதை மட்டும் நீங்கள் நல்லா கவனித்தாலே போதும், அதை வச்சு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி ஈஸியாக பாஸ் பண்ணலாம். இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், சரிங்களா? இப்போ நிறைய பேர் இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக்கல்னா என்ன, எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன அப்படின்னு நிறையா பேர் தெரியாமல் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க. இப்போதான் புதுசாக உள்ளே வர்றதுனால இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ எலக்ட்ரிக்கல் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மோட்டார், ஜெனரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், இந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மிஷின் இருக்குல்ல, அதுக்கு போகக்கூடிய சப்ளை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஓரியன்டாக வரும். எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா ஏற்கனவே சொன்னது தான் டிவி, செல்ஃபோன், அதில் இருக்க அந்த போர்டு இருக்கும் பார்த்துருப்பீங்களா,
வீட்டில் பழைய போர்டு அந்த டிவி அல்லது மொபைல் ஃபோனில் பழைய போர்டு போர்டு ஏதாவது இருந்துச்சுன்னா பாருங்கள், அதில் சின்ன சின்னதாக டிவைஸாக இருக்கும் சரிங்களா. அந்த டிவைஸை பற்றி படிக்க போகிறது தான் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வேக்கம் அல்லது ஒரு செமி கண்டக்டர் சரிங்களா, அதில் போகக்கூடிய எலக்ட்ரான்களை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. எலக்ட்ரான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எலக்ட்ரான் வந்து இதில் பாருக்கும், நீங்கள் வந்து இந்த ஃபிசிக்ஸில் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க, அணு அணுக்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அந்த அணுக்களில் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இதெல்லாம் இருக்கும் சரிங்களா. அதில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் பொலாரிட்டி உடையது சரிங்களா. புரோட்டான் அப்படின்னு சொல்கிறது வந்து பாசிட்டிவ் பொலாரிட்டி, அந்த நியூட்ரானுக்கு வந்து அந்த பொலாரிட்டி எதுவுமே இருக்குது, அதாவது மின் சுமை வந்து உங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அந்த அதில் போகக்கூடிய வந்து ஒரு அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் அது வந்து நகர்றதுலாம் மூவ் ஆகும் சரியா, அந்த மூவ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறது தான் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கம்யூனிகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். கம்யூனிகேஷன் அதாவது உங்கள் மொபைல் ஃபோன் எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்டர்டெயின்மெண்ட்னா பொழுதுபோக்கு சாதனங்கள் என்னென்ன இருக்குது, டிவி இதெல்லாமே இதில் இருந்தால் அந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணுறாங்க, மீடியா சயின்ஸ் டிஃபென்ஸ். ஸோ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸில் இருக்கக்கூடிய டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து வந்து மெயினாக பார்க்க போகுது எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் சரிங்களா. அந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் வந்து மெயினாக ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ், செகண்ட் ஒன்று வந்து பேசிவ் காம்போனன்ட்ஸ். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோப்பா, இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போனால் கூட அந்த இடத்துல வந்து இந்த கொஸ்டின் கேட்பாங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் சரிங்களா, ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ், இன்னொன்று வந்து பேசிவ் காம்போனன்ட்ஸ் சரிங்களா. பேசிவ் காம்போனன்ட்ஸ் நல்லா வச்சுக்கோங்க. பேசிவ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா என்ன சரிங்களா, வேற ஒன்றும் இல்லை ஒரு டிவைஸ் சரிங்களா. இதில் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், எக்ஸாம்பிள் ரெஜிஸ்டர் கெப்பாசிட்டர் இண்டக்டர் சரிங்களா, இதெல்லாமே ஒரு டிவைஸ் சரிங்களா. இந்த ரெஜிஸ்டர் கெப்பாசிட்டர் இண்டக்டர் இது எல்லாமே எந்த வித ஒரு சப்ளை, அதாவது எந்த வித ஒரு சப்ளை எக்ஸ்டர்னலாக வெளியிருந்து ஒரு சப்ளை எதுவுமே கொடுக்காம அதுதான் ஒர்க் ஆகுது சரிங்களா. அதுவே எதுவுமே கொடுக்காம ஒர்க் ஆகுது சரிங்களா. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பேசிவ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்டென்ஸ் பாருங்க, த எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் விச் ஆர் நாட் கேபபிள் ஆஃப் ஆம்பிளிஃபையிங் ஆர் ப்ராசஸிங் எலக்ட்ரிக்கல் சிக்னல் ஆர் கால்டஸ் பேசிவ் காம்போனன்ட்ஸ் சரிங்களா. அதான் எந்தவித சப்ளையும் கொடுக்காமல் ஒரு காம்போனன்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா அதை வந்து பேசிவ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரெஜிஸ்டர் கெப்பாசிட்டர் இண்டக்டர். இந்த ரெஜிஸ்டர் கெப்பாசிட்டர் இண்டக்டர் எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஃபிசிக்ஸ் லேபில் கூட படிச்சிருப்பீங்க. இதான் உங்களுக்கு வந்து அந்த ரெஜிஸ்டரோட சிம்பிள், ரெண்டுமே ரெஜிஸ்டரோட சிம்பிள் தான்ப்பா சரிங்களா. ஒரு சாம்பிள் கொண்டு கொடுத்துருக்கேன், இந்த ரெண்டுமே ரெஜிஸ்டரோட சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபிக்ஸடு ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபிக்ஸடு, இதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் சரிங்களா. ரெஜிஸ்டரோட யூனிட் வந்து ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ரெஜிஸ்டர் யூனிட் வந்து ஓம் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிக்ஸட் ரெஜிஸ்டரில் ஒரு 450 ஓம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து 450 ஓம் வரைக்கும் அதெல்லாம் அந்த லெவலில் ஒரே லெவலில் கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த செகண்ட் ஒன் வந்து ஆரோ மார்க் போட்டிருக்காங்களா, செகண்ட் ஒன் வந்து உங்களுக்கு வந்து ஆரோ மார்க் வந்து போட்டிருக்காங்க சரிங்களா. இப்படி ஆரோ மார்க் போட்டிருந்துச்சுன்னா இது வந்து வேரியபிள் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. இந்த ஆரோ மார்க் போட்டிருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வேரியபிள் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேரியபிள் ரெஜிஸ்டர் அப்படின்னா வேரியபிள் அப்படின்னா என்னப்பா, வேரியபிள் அப்படின்னா வேரி ஆகிட்டே இருக்குது சரிங்களா, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது.
சோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் சொன்னீங்கல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு 480 ஓம் அப்படினு சொன்னோமா சோ இந்த செகண்ட் ஒன் வரையில 480 ஓம்னா நம்ம அது வந்து 480 ஓம் வச்சுக்கலாம் அது கீழ 400 ஓம் இல்ல 350 300 நமக்கு தேவையான அளவு அத வந்து வேரி பண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா இத தான் வேரியபிள் ரெஜிஸ்டர் அப்படினு சொல்வாங்க ஓகேவா அடுத்து வந்து ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ் சரிங்களா ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ் வரணும் இல்ல ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்களா பாசிவ் காம்போனன்ட்ஸ் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும் அந்த டெஃபினிஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும் சரிங்களா இங்க இருக்கக்கூடிய இந்த காம்போனன்ட்ஸ் சரிங்களா இங்க இருக்கக்கூடிய இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும் சரிங்களா அந்த பாசிவ் காம்போனன்ட்ஸ் வந்து எந்தவித எலக்ட்ரிக்கல் சிக்னல் எதுவுமே நம்ம கொடுக்காம இருக்கும்போது அதுவா ஒர்க் ஆகிறது சரியா எந்தவித எலக்ட்ரிக்கல் சிக்னலும் கொடுக்காம ஒரு காம்போனன்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுதுன்னா அது வந்து பேசிவ் காம்போனன்ட்ஸ் ஆக்டிவ்னா ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் நம்ம வந்து கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகுது சரிங்களா அப்படி இருக்க காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இந்த ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேவா ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ்னா என்னப்பா ஏதாவது ஒரு காம்போனன்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் கொடுக்கும்போது அந்த காம்போனன்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா அதை வந்து ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் விச் ஆர் கேபபிள் ஆஃப் ஆம்பிளிஃபையிங் ஆர் ப்ராசஸிங் எலக்ட்ரிக்கல் சிக்னல் ஆர் கால்ட் அஸ் பேஸ் ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு வரும் சரிங்களா இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்கு சாரி ஓகே இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம்னா டயோட்ஸ் டிரான்சிஸ்டர் ஏற்கனவே சொன்னேன்ல உங்க எலக்ட்ரானிக்ஸ் போர்டு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா டிவி மொபைல் சொல்ல போர்டு இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய எல்லா காம்போனன்ட்ஸுமே சரியா மேக்ஸிமம் இருக்க காம்போனன்ட்ஸ் எல்லாமே இந்த ஆக்டிவ் காம்போனன்ட்ஸில் வரும் நிறையா இருக்கு டயோடு டிரான்சிஸ்டர் ஐசி நிறையா இருக்கு சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸில் இந்த இடிசி எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் அண்ட் சர்க்கியூஸில் நீங்கள் படிக்க போகிறது எல்லாமே இந்த ஆக்டிவ் காம்போனன்ட்ஸை பற்றி தான் சரிங்களா இதில் பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்கல டயோடு அது கீழே ஒரு சின்ன சிம்பிள் மாதிரி போட்டிருக்காங்களா அதான் உங்களுக்கு வந்து டயோடோட சிம்பிள் நெக்ஸ்ட் ஒன் இருக்கு டிரான்சிஸ்டர் அது வந்து உங்களுக்கு டிரான்சிஸ்டரோட சிம்பிள் அடுத்த கிளாஸ் இந்த டயோடு டிரான்சிஸ்டர் அதை பற்றி கொஞ்சம் பிரீஃபாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் வோல்டேஜ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்க வீட்டுக்கு வரக்கூடிய சப்ளை உங்க வீட்டுக்கு வரக்கூடிய சப்ளை அதாவது வீட்டுக்கு சப்ளை வருது இல்ல அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பவர் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் கரண்ட் வருது கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது பவர் சப்ளை அப்படின்னு சொல்லணும் பவர் ஆஃப் ஆயிடுச்சு பவர் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் இதுக்கு முன்னாடி நீங்க வந்து கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு இதை பற்றி படிக்க போகிறீங்க படிச்சுட்டு இருக்கீங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக சொல்லணும் சரிங்களா பவர் போயிடுச்சு பவர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லணும் வோல்டேஜ் வோல்டேஜ் அப்படின்னா வேறும் இல்லை சிம்பிளாக நம்ம சொல்லலாம்னா இப்போ கீழே ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்கேன்னா ஏபி அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட இல்லை இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு சரிங்களா மின்னழுத்த வேறுபாடு அதுதான் உங்களுக்கு வந்து வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க வேணா நோட் பண்ணிக்கோங்க இரண்டு முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு சரிங்களா இரண்டு முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு இதைத்தான் உங்களுக்கு வந்து வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க மேலே இங்கிலீஷ்ல போட்டுக்கலாம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன் சார்ஜ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் இன் ஆன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகேங்களா இந்த வோல்டேஜோட யூனிட் வோல்டேஜோட யூனிட் வந்து வோல்ட் சரிங்களா வோல்டேஜுக்கு யூனிட் வந்து வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் கரண்ட் இப்போ தான் சொன்னேன் கரண்ட் எல்லாம் சொல்லுவீங்களா வீட்டில் கரண்ட் வந்துடுச்சு கரண்ட் போயிடுச்சுன்னு அந்த கரண்ட் ஓகேவா கரண்ட் அப்படின்னா
என்னன்னு சொல்லலாம். அதோட டெஃபினிஷன் சிம்பிளா சொல்லலாம்னா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரும், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், சரிங்களா? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கால்ட் அஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லலாம்னா எலக்ட்ரான்கள் நகர்வதையே கரண்ட் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அந்த எலக்ட்ரான்கள் எதுல இருக்கும்? ஒரு ஆட்டம், அணு, சரிங்களா? அந்த அணுக்கள், பல அணுக்கள் சேர்ந்தது ஒரு மெட்டீரியல் அல்லது ஒரு பொருள், சரிங்களா? ஒரு இரும்பு கம்பி அதை எடுத்துட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த அணுக்கள், அந்த அணுக்கள் இருக்கக்கூடிய எலக்ட்ரான், சரியா? அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு ரெண்டுல இருந்து இன்னொரு ரெண்டுக்கு நகருது, சரிங்களா? ஒரு ரெண்டுல இருந்து இன்னொரு ரெண்டுக்கு நகருது அப்படின்னா அதைத்தான் உங்களுக்கு வந்து கரண்ட் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட் அப்படின்னா, கரண்ட் அப்படின்னு என்னன்னு கேட்டாங்கன்னா, சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லலாம்னா எலக்ட்ரான்கள் நகருவது, சரிங்களா? நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த வோல்டேஜ், கரண்ட் இதெல்லாமே பேசிக்கான விஷயங்கள், பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடியது, ஓகேவா? ஸோ நல்லா யோசிச்சுக்கப்போ, கரண்ட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, எலக்ட்ரான்கள் நகர்வதையே கரண்ட் என்கிறோம். சிம்பிளாக ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். இல்லை அதே நீ சொல்லணும்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், சரிங்களா? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதை தான் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட யூனிட் வந்து ஆம்பியர், கரண்டோட யூனிட் வந்து ஆம்பியர் அப்படின்னு சொல்லலாம், ஓகே. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் சப்ளை, சரிங்களா? சப்ளை நம்ம வீட்டுக்கு சப்ளை சொல்கிறோம்ல, சரிங்களா? சப்ளை டைப்ஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்லலாம், இல்லை இது வந்து ரெண்டு டைப்பாக சொல்லலாம். ஒன்று வந்து ஏசி, இன்னொன்று வந்து டிசி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஏசி சப்ளை, டிசி சப்ளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏசி டிசி, சரி, ஓகேப்பா. இப்போ நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சப்ளை என்ன சப்ளையாக இருக்கும்? வீட்டுக்கு சப்ளை வருதுல்ல, அந்த சப்ளை வந்து என்ன சப்ளையாக இருக்கும்ப்பா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஓகே, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சப்ளை வந்து ஏசி சப்ளை, சரியா? நல்லா வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய சப்ளை வந்து ஏசி சப்ளை, ஓகேவா? ஓகே, இப்போ இந்த டிசி, செகண்ட் ஒன் டிசி இருக்குல்ல, இந்த டிசி சப்ளை, இந்த டிசி சப்ளை எங்கே யூஸ் பண்ணுறாங்க? பேட்டரிஸ், உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க பேட்டரிஸ், சரிங்களா? அதே மாதிரி பைக், கார் அதில் இருக்க பேட்டரிஸ், ஓகேவா? இதெல்லாமே உங்களுக்கு டிசி சப்ளையில் வரும், ஓகேவா? இதெல்லாமே உங்களுக்கு வந்து டிசி சப்ளையில் வரும், ஓகே. இப்போ டிசி அப்படின்னா என்ன? டிசி அதோட விரிவாக்கம், டிசி அப்படின்னா டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம், சரியா? டிசினா டைரக்ட் கரண்ட், ஓகேவா? டைரக்ட் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா, சரிங்களா? டைரக்ட் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா அப்படின்னு சொல்லலாம். அது கீழே அடுத்த சென்டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, டைரக்ஷனல் ஆர் இனி டைரக்ஷனல் ஃப்ளோ எலக்ட்ரிக் சார்ஜ், சரியா? அதாவது ஒரு நேர்கோட்டில் போகக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ், அதாவது ஒரு சப்ளை, சரிங்களா? ஒரு நேர்கோட்டில் செல்லக்கூடிய சப்ளை, ஒரே நேர்கோட்டில் அவர் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும், அதாவது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அதை வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? இப்போ பேட்டரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் பைக்கில் இருக்க பேட்டரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா 12 volt அல்லது 6 volt அந்த மாதிரி சொல் நிறையா பேட்டரிஸ் இருக்குது. இப்போ 12 volt அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த பேட்டரிஸ் இருக்க 12 volt வந்து உங்களுக்கு 12 volt கண்டினியூஸாக கிடச்சிட்டே இருக்கும், சரிங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10 volt 11 volt அந்த மாதிரி, ஓகேங்களா? ஃபுல்லாலாம் உங்களுக்கு குறையாது, ஓகேவா? ஃபுல்லாலாம் உங்களுக்கு குறையாது, ஒரு கான்ஸ்டன்ட் வோல்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும், ஓகேவா? இந்த ஸ்லைடு பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃபில் கீழே கொஞ்சம் பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க, சரியா? அதான் இந்த கிராஃபோட லைன். மேலே அந்த கிரீன் கலர் ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதான் வோல்டேஜ், சரிங்களா? அந்த கிரீன் கலர் அந்த கோடு வந்து தான் உங்களுக்கு வந்து வோல்டேஜ்,
ஓகேவா அந்த கோட் வந்து எப்படி இருக்கு ஒரே ஸ்ட்ரைட் லைனா இருக்கு ஓகேவா ஒரே ஸ்ட்ரைட் லைனா இருக்கு சோ ஸ்டார்டிங்ல என்ன வோல்டேஜோ அது வரைக்கும் அந்த தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூஸா கடச்சிட்டே இருக்கும் சரிங்களா இந்த டிசி வோல்டேஜ் டிசில ஓகேவா அடுத்து வந்து ஏசி ஏசி அப்படினா அதோட எக்ஸ்பாண்ட் விரிவாக்கம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சரிங்களா ஏசி அப்படின்றது வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆல்டர்னேட்டிங் அப்படினா என்னன்னு சொல்லலாம்னா உங்களுக்கு வந்து மாறக்கூடியது சரிங்களா இது தமிழ்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்கனா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இது வந்து தமிழ்ல வந்து மாறுதிசை மின்னோட்டம் அப்படினு சொல்வாங்க சரியா மாறுதிசை மாறுதிசைனா மாறுகின்றது சரிங்களா திசைனா இந்த இடத்துல வந்து திசை அப்படின்றது எதை குறிக்குது அப்படினா பிளஸ் மைனஸ் சரிங்களா பிளஸ் மைனஸ் சோ அந்த சப்ளை வந்து பிளஸ்க்கும் மைனஸுக்கும் மாறி மாறி ஜீரோல இருந்து பிளஸ்க்கு போயிட்டு மறுபடியும் ஜீரோக்கு வந்து அதுக்கப்புறம் மைனஸ் போகும் இப்போ அடுத்து இந்த கிராஃப் பாருங்க இந்த கிராஃப் பாருங்க இந்த ஒரு வேவ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்களா சரிங்களா இதான் உங்களுக்கு வந்து அந்த ஏசி சப்ளை நடுவில் கோடு வந்து ஜீரோ பாயிண்ட் சரியா ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோ பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி ஒரு அதிகமான லெவலுக்கு போயிட்டு மறுபடியும் ஜீரோக்கு வந்து மறுபடியும் நெகட்டிவ் சரிங்களா மறுபடியும் நெகட்டிவ் போய் மறுபடியும் ஜீரோக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சரி அந்த போலாரிட்டி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து மாறி 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 வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா இதான் உங்களுக்கு வந்து ஏசி அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சரியா ஏற்கனவே சொன்னதா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே உங்களுக்கு வந்து ஏசி சப்ளை இந்த பைக் மொபைல் ஃபோன் இதில் இருக்கக்கூடிய அந்த பேட்டரிஸ் இதெல்லாமே உங்களுக்கு வந்து டிசி லைனில் வரும் இதெல்லாமே பேசிக்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கக்கூடியது சரிங்களா இன்னும் நம்ம வந்து ஜப்ஜெண்ட்டுக்குள்ளே போகல இந்த எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ் சரிங்களா அதுதான் அந்த ஜப்ஜெண்ட்டுக்குள்ளே போகல இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு வந்து பேசிக்கான விஷயங்கள் ஸோ இந்த பேசிக்கான விஷயங்கள் லைட்டாக கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க ஓகேவா லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவாப்பா சரி தேங்க்யூ